நெல்லை தாடையூத்து சங்கர் நகரில் இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனம் செயல்பட்டு வருகின்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட நிரந்தர தொழிலாளர்களும் ஆயிரக்கணக்கான ஒப்பந்த அடிப்படையிலான தொழிலாளர்களும் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு செயல்படுத்தி வருகின்றது. இந்நிலையில் தொழிற்சாலையில் பல இந்த நடவடிக்கையால் பாதிக்கப்பட்ட நிலையில் தொழிலாளர்கள் மிக குறைந்த அளவிலேயே வைத்து உற்பத்தி செய்து வருகின்றனர். நெல்லை இந்தியா சிமெண்ட்ஸ் நிர்வாகத்தில் பணிபுரியும் தொழிலாளர்கள் பலரை ஆலை நிர்வாகம் பணி நீக்கம் செய்ததாக கூறப்படுகின்றது. பலரை குறைந்த நாள் பணிக்கு வருமாறும் ஆலை நிர்வாகம் கூறியதாக தெரிகின்றது. இந்நிலையில் கடந்த சனிக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை என்று சில மர்ம நபர்கள் இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தின் வளாகத்தில் 5 இடங்களில் பைப் வெடிவீடுகளை வைத்துவிட்டு சென்றதாக தொலைபேசியில் தெரிவித்தனர். மேலும் தங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் தர வேண்டும் என வலியுறுத்தியதாக கூறப்படுகின்றது. இதனையடுத்து ஆலை நிர்வாகம் காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் தாழையூத்து காவல்துறையினர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மணிவண்ணன் தலைமையிலான அதிகாரிகள் குழு விசாரணை மேற்கொண்டனர். இதில் 2 பைப் வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. சுமார் 6 நபர்கள் பிடித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.